வெல்கம் டு அவர் வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனல். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் தமிழ். ஆடியோ எடிட்டிங்க்கு பயன்படக்கூடிய அடாசிட்டி என்ற சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் என்பதை பற்றி இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். அடாசிட்டியோட மூணு ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மூணையுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் என்பதை இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். இந்த அடாசிட்டி சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நிறைய ஆடியோ ட்ராக் இன்சர்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் ஆடியோவை. இது மாதிரியான ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் இந்த அடாசிட்டி. இந்த அடாசிட்டியை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். பார்ஷலி லோ விஷன் இவங்க பார்க்குற மாதிரி டிஸ்பிளேவில் ஜூம் பண்ணி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத காமிச்சிருக்கேன், நீங்கள் கண்ணால் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த டுட்டோரியலில் Audacity எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். Audacity ஓட வெர்ஷன் 2.2.2 என்ற வெர்ஷன் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி Audacity எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் என்பதை பத்தி பார்த்தோம். இந்த டியூட்டோரியல்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது என்பதை பத்தி பார்க்கலாம். இந்த Audacity சாஃப்ட்வேரை ஜிப் ஃபைல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. Audacity வின் 2.2.2 இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். நான் என்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஐட்டம்ஸ் நியூ லிஸ்ட் Audacity வின் இவன்று நாட் செலக்டட் ஃபார் ஐட்டம்ஸ் நியூ. இதில் என்டர் செட்டப் யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் வருது. ஒரு முறை லெஃப்ட் ஏரோ கொடுத்து என்டர், லெஃப்ட் ஏரோ கொடுத்தோன்னா எஸ்னு வரும், அதில் ஒரு என்டர் Audacity வின் இவன்று செலக்ட் செட்டப் லாங்குவேஜ் செலக்ட் த லாங்குவேஜ் டு யூஸ் டியூரிங் தி இன்ஸ்டாலேஷன் காம்போ பாக்ஸ் இங்கிலீஷ் கலாப்ஸ். காம்போ பாக்ஸில் இங்கிலீஷ் செலக்ட் ஆகிருக்கு, ஒரு முறை என்டர். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக டேப் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றத. ஓகேவில் ஒரு என்டர் Setup Audacity dialog. Welcome to the Audacity Setup Wizard. This will install Audacity on your computer. It is recommended that you close all other applications before continuing. Click Next to continue or Cancel to exit setup. Next button Alt Q to N. நெக்ஸ்ட் பட்டனை என்டர் கொடுக்கணும். ஆல்ட்டு என் கொடுத்தா போதும். நான் இந்த ஷார்ட்கட் கீ எது நான் சொல்லலை, நெக்ஸ்ட்டு ஆல்ட்டு கூட்டல் என் அதுவே சொல்லும். இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி என்னென்ன ஷார்ட்கட் கீன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டில் என்டர் When you are ready to continue with setup, click next edit multi-line read only. Audacity Padivir is free open source software for recording and editing. திரும்ப நெக்ஸ்ட் வருது. நெக்ஸ்ட்டில் என்டர் To continue, click next. If you would like to select a different folder, click Browse Edit, Selected C, Program Files, XMAT, JAR, Audacity. இந்த சாஃப்ட்வேரை கண்டினியூவா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுக்க சொல்லுது. நெக்ஸ்ட்ல ஒரு என்டர் Folder exists now on the folder, C, Program Files, XMAT, JAR, Audacity already exists. Would you like to install to that folder anyway? Yes, but an alt could tell why. நான் ஆல்ரெடி Audacity இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால ஆல்ரெடி எக்ஸிட்ன்ற மாதிரி வருது. நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி வராது. நான் இதில் எக்ஸிட் பண்ண சொல்கிறேன், எஸ் கொடுக்குறேன். Set up Audacity dialog. Select additional tasks. Which additional tasks should be performed? Select the additional tasks you would like set up to perform while installing Audacity. Then click Next to review. Create a mudroom desktop shortcut. Checkbox checked selected. இந்த பேஜில் Create Shortcut Desktop என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல்ரெடி செக்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேப் கொடுத்து பார்த்தீங்கன்னா செக்கில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கும். எனக்கு செக்கில் இருக்கு. நெக்ஸ்டில் என்டர் இன்ஸ்டால் பட்டன் ஆல்ட் கூட்டல் ஐ. இன்ஸ்டால் பட்டனுக்கு ஆல்ட்டு கூட்டல் ஐ சொல்லுது, அதாவது ஆல்ட் ஐ கொடுக்கணும். நீங்கள் இந்த ஷார்ட்கட் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டால் பட்டனில் என்டர் நெக்ஸ்ட் கேன்சல் பட்டன். When you are ready to continue with setup, click Next Edit Multiline Read Only. Audacity R. Free, open source, cross-platform audio software for. அடுத்து next வருது, அதில் ஒரு enter. Setup has finished installing Audacity on your computer. The application may be launched by selecting the installed shortcuts. Click Finish to exit setup to review. Launch Audacity checkbox checked selected. Launch Audacity checkbox checked சொல்லுது. அதாவது நம்ம இப்போ ஃபினிஷ்டு இருக்கு. ஃபினிஷ்டு நான் என்டர் கொடுத்தனா அந்த Audacity இன்ஸ்டால் பண்ணிச்சு இல்ல, அது ஓபன் ஆகும். அதான் லான்ச் Audacity னு வருது. செட்டப் ரீசெட் Audacity பிரெஃபரன்சஸ் டயலாக். ரீசெட் பிரெஃபரன்சஸ்
This is a one-time question. After an install, where you asked to have the preferences reset. Yes, but an alt could tell why. நான் சில சேஞ்சஸ் நான் பண்ணி வச்சிருப்பேன், அதனால அது ரீசெட் பர்ஃபார்மன்ஸ்னு வருது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால அது கேக்குது. நான் எஸ் இல் கொடுத்துக்கிறேன் ரீசெட் பண்ணனும்ன்றதுக்காக. Audacity win even Audacity HTML window Audacity even how to get help please on our support methods. Quick help if not installed locally. View online manual if not installed. நீங்க Audacity இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது இது மாதிரி ஒரு விண்டோஸ் வரும். டேப் கொடுத்துட்டு டு நாட் ஷோ திஸ் அகைன் அட் ஸ்டார்ட்அப்னு ஒன்று வரும். இந்த செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த டைலாக் இந்த ஒரு ப்ரிவ்யூ வராது. டேப் கொடுத்து பார்க்குறேன். இதில் ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்தோன்னா செக் ஆகிடும். ஒரு டேப் ஓகே இருக்கும். ஓகே பட்டன் என்டர். Audacity ட்ராக் வியூ டேபிள். இதுதான் Audacity-யோட மெயின் பேஜ். இப்போ இந்த பேஜை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்ளை ரிஸ்க் க்ளோஸ். க்ளோஸ் பண்ணிட்டு நான் Audacity ஃபோல்டர் இருந்தது இல்ல அதுல டவுன் பண்றேன். Audacity win even Audacity நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் இந்த பிளக்இன் சாஃப்ட்வேர்ஸ்னா இருக்குது அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். லாம் அப்படிங்கற ஒரு சாஃப்ட்வேர் பிளக்இன் சாஃப்ட்வேர் இருக்கும். அது MP3 ஆ கன்வெர்ட் பண்றதுக்காக. இதை இன்ஸ்டால் பண்ணால் தான் நீங்கள் அவுட்புட் எடுக்கும்போது MP3 எடுக்க முடியும். அதனால் இதையும் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். செட்டப். அதில் ஒரு என்டையர் யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் வரும். ஒரு லெஃப்ட் ஆரோ அழுத்தி எஸ் ஐட்டம்ஸ் வியூ. Audacity ஐட்டம்ஸ் செட்டப் லேம் டயலாக் வெல்கம் டு தி லேம் செட்டப் விசர்ட் திஸ் வில் இன்ஸ்டால் லேம். அடுத்தது ஸ்டார்ட்அப் லேம் வரும். ஸ்டார்ட்அப் LAMG லேம் வரும். நெக்ஸ்ட் பட்டன்ல ஒரு என்டர். திஸ் லேம் ஃபார் விண்டோஸ் இன்ஸ்டாலர் இன்க்ளூட்ஸ் கோட் லைசன்ஸ் அண்டர் தி GNU. நெக்ஸ்ட்ல ஒரு என்டர். டு கண்டினியூ கிளிக் நெக்ஸ்ட். If you would like to select a different folder, click Browse Edit, selected C, Program Files, XMBAPTRU, Lame for Audacity. Again, next till I enter. Install button Alt Qt Tel I. Install button I enter. Next, Cancel button, Finish button Alt Qt Tel F. இது Lame என்ற software install ஆயிடுத்து. Finish ல ஒரு enter. Lame என்ற plugin software install பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டு plugin இருக்கு. இதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். இதெல்லாம் எஃபெக்ட் சம்பந்தப்பட்டது போல. லாட்ஸ்பா LADSPA பிளக்இன் இருக்கு. அதை நான் இன்ஸ்டால் பண்றேன். என்டர் கொடுக்கிறேன். யூசர் அக்கவுண்ட் கண்ட்ரோல். யூசர் அக்கவுண்ட் கண்ட்ரோல் வந்தவொடனே ஒரு முறை லெஃப்ட் ஏரோ ஒரு என்டர். Select setup language. Select the language to use during the installation. Combo box English collapsed. லாங்குவேஜ்ல செட் ஆயிடுச்சு. ஒரு ஓகே பட்டன் ஓகே வருது. அதில் ஒரு என்டர். செட்டப் லாட்ஸ்பா பிளக்இன்ஸ் வின் டயலாக் வெல்கம் டு தி லாட்ஸ்பா பிளக்இன்ஸ் வின் செட்டப் விசர்ட் திஸ் வில் இன்ஸ்டால் லாட்ஸ்பா பிளக்இன்ஸ். நெக்ஸ்ட்ல ஒரு என்டர். அனவைலபிள் நோட் Audacity இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அண்டர் தி டெர்ம்ஸ் ஆஃப் தி GNU GPL. திஸ் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங் இன் தி சோர்ஸ் கோட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸெப்ட் கோட் இன் தி libsrc டைரக்டரி. டாக் கொடுத்துட்டே வந்தோம் அப்படினா ஐ அக்செப்ட் தி அக்ரிமென்ட் இருக்கும். ஐ டு நாட் அக்செப்ட் தி அக்ரிமென்ட் ரேடியோ பட்டன் செக் ஆல்ட் கியூட் டல் டி. எப்பவுமே பல சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணும்போது ஐ டு நாட் அக்ரின்ற ஆப்ஷனில் தான் இருக்கும். அந்த ஆப்ஷன் சொன்ன உடனே அப்பேரோ இல்லைனா டவுன் ஏரோ கொடுத்து ஐ அக்ரி ஃபார் அக்ரிமெண்ட் இருக்கும். நான் அப்பேரோ கொடுக்குறேன். இதில் ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் ரேடியோ பட்டன் செக் ஆல்ட் கியூட் டல் ஏ. ரேடியோ பட்டன் செக் ஆயிடுச்சு. டாக் கொடுத்து நெக்ஸ்ட்ல என்டர். பேக் பட்டன் ஆல்ட் கியூட் டல் பி. நெக்ஸ்ட் பட்டன் ஆல்ட் கியூட் டல் என். ரீட் தி லாஸ்ட் ஃபார் பிளக்இன்ஸ் வின் புல்லி டிஎக்ஸ்டி லெவன் லூஷன். அகைன் நெக்ஸ்ட்ல என்டர். டு கண்டினியூ கிளிக் நெக்ஸ்ட். இஃப் யூ வுட் லைக். அகைன் நெக்ஸ்ட்ல என்டர். இன்ஸ்டால் பட்டன் ஆல்ட் கியூட் இன்ஸ்டால் பட்டன்ல ஒரு என்டர். நெக்ஸ்ட் கேன்சல் பட்டன். ஃபினிஷ் பட்டன். ஃபினிஷ் பட்டன் வந்துச்சு. ஒரு என்டர். அடுத்து இன்னொரு பிளக்இன் இருக்கு. இதுல மூணு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுவே நமக்கு போதுமானதா இருக்கு. நேம்ஸ் ஐட்டம் நேம் வாய்ஸ் ட்ராப் V20. வாய்ஸ் ட்ராப் V20 X20 ன்னு ரெண்டு ஃபைல் இருக்கு. அத நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கறேன் என்னதான் இருக்குன்றத பாப்போம். வாய்ஸ் ட்ராக் V20 என்பதுல யூசர் நேம் கோட்னா கேக்குது. அது என்கிட்ட இல்ல. அது என்னன்னு தெரியல எனக்கும். அதனால இன்னொரு வாய்ஸ் ட்ராக் X20ன்றதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். வாய்ஸ் ட்ராக் X20 X20. அதுல ஒரு என்டர். DBX installation wizard. Next button alt cut tell n. நெக்ஸ்ட் பட்டன்ல ஒரு என்டர். திரும்ப ஒரு நெக்ஸ்ட் பட்டன் என்டர். திரும்ப ஒரு நெக்ஸ்ட் பட்டன் என்டர். Register the output path 300 dialog the module C. Program files voice trap X20 DBX non-gupuli DLL failed to the register OK. Pressed DBX items view. ஒரு ஓகே வந்தது. நான் ஒரு என்டர் கொடுத்துட்டேன். இந்த இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்னு வருது.
டன்னில் ஒரு என்டர் Audacity win 21.21 window டிஸ்கிரிப்ஷனில் Audacity ஜிப் ஃபைல் கொடுத்துருங்க. அதில் நாலு சாஃப்ட்வேர் இருக்கும், அதை நீங்கள் நாலுத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா ஃபைலும் இன்ஸ்டால் பண்ண பிறகு விண்டோஸ் டீ கொடுத்து டெஸ்க்டாப் வந்துடுங்க. Audacity not selected from group of mood path driver. டவுன் பண்ணுறேன். FS Audacity from group of mood path driver. டெஸ்க்டாப்பில் Audacity இருக்கு, என்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். Audacity track view table. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வெல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த டியூட்டோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது வெல்டெக் தமிழ் தமிழ் தமிழ். எனது அன்பான யூடியூப் வியூவர்ஸுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து வெல்டெக் தமிழ் யூடியூப் சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு டெக் வீடியோக்களையும் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிங்கே நீங்கள் காப்பி பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்க அதை பார்த்துக்கட்டும். ஏன்னா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு டியூட்டோரியல் போடுறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரே வெகுமதி வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர் தான். இந்த ரெண்டும் எனக்கு கொடுக்கும்போது மனசில் எனக்கு ரொம்ப திருப்தி ஆகிட்டு மேற்கொண்டு நான் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்.